கர்நாடகாவில் மண் சரிவில் சிக்கியதாக கூறப்படும் லாரி ஓட்டுநர் சரவணனின் குடும்பத்தினர் அங்கோலாவுக்கு புறப்பட்டுள்ளனர் கர்நாடக மாநிலம் அங்கோலா அருகே சிரூர் பகுதியில் கடந்த பதினேழாம் தேதி பெய்த கனமழையின் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டது சாலையோரம் இருந்த டீக்கடை வீடுகள் இந்த நிலச்சரிவில் புதைந்தன தேநீர் அருந்த லாரிகளை நிறுத்தியிருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஓட்டுநர்கள் சிக்கிக் கொண்டனர் இதில் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த ஓட்டுநர் முருகனின் உடலும் நாமக்கல்லைச் சேர்ந்த சின்னண்ணன் உடலும் மீட்கப்பட்டன நாமக்கல்லைச் சேர்ந்த ஓட்டுநர் சரவணன் என்னவானார் என்று தெரியவில்லை ஒரு வாரம் கடந்தும் சரவணன் பற்றிய தகவல் கிடைக்காததால் அவரது குடும்பத்தினரின் துயர நிலையை புதிய தலைமுறை பதிவு செய்தது இதனிடையே விபத்து நிகழ்ந்த இடத்தில் கிடைத்த உடல் பாகங்கள் சரவணனின் தாயாரின் டிஎன்ஏ மாதிரியுடன் பரிசோதிக்கப்பட்டது அந்த உடல் பாகங்கள் சரவணனுடையதுதான் என அவரது குடும்பத்தினர் கூறியுள்ளனர் சரவணனின் தாயார் கர்நாடக மாநிலம் அங்கோலா சென்றுள்ளார் மண் சரிவில் சிக்கிய ஓட்டுநர் சரவணன் உயிரிழந்தது உறுதியானால் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் கூறியுள்ளார் தமிழக முதல்வர்கள் தன்னுடைய இரங்கலை தெரிவித்தோல் மட்டுமில்லாமல் உடனடியாக மூன்று லட்சம் ரூபாயை பொது நிவாரண நிதியிலிருந்து அந்த ஓட்டுநருக்காக இப்பொழுது அறிவித்துள்ளார்கள் அது மட்டுமல்ல கர்நாடக அரசின் சார்பாக ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்திருந்தார்கள் அதற்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் தமிழக அரசு உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலமாக அந்த கர்நாடக மாநிலத்திற்கு உடனடியாக வழங்கியிருக்கிறது மிக விரைவில் அந்த நிவாரணமும் அந்த குடும்பத்திற்கு கிடைக்கும்